தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களுக்கு வெயிலுக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், திருச்சி, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், இந்திய வானிலை ஆய்வு மையமானது வெப்ப அலை தொடர்பாகவும் மழை தொடர்பாகவும் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, இதுவரை கடந்த சில தினங்களாக மஞ்சள் அலர்ட் ஆனது இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து தமிழ்நாட்டிற்கு விடுக்கப்பட்டிருந்தது. மஞ்சள் அலர்ட்டிலிருந்து முதல் முறையாக ஆரஞ்ச் அலர்ட்டிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் ஆகிய உள் மாவட்டங்கள்ல 7 மாவட்டங்கள்ல அதிக வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் காரணமாகத்தான் இந்த 7 மாவட்டங்கள்ல ஆரஞ்ச் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல மஞ்சள் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்ச் அலர்ட் என்பது 5 டிகிரி செல்சியஸிற்கும் மேல் பதிவாவது, அது இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் ஆரஞ்ச் அலர்ட் ஆனது கொடுக்கப்படுகிறது. மஞ்சள் அலர்ட் ஆனது 3 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இயல்பை விட பதிவாவதை மஞ்சள் அலர்ட் ஆனது குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் 5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இயல்பை விட பதிவாகுவது குறிப்பிட்ட அந்த 7 மாவட்டங்களில் பதிவாகக்கூடும், வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் மலையோர மாவட்டங்கள், மலை பிரதேசங்கள்ல வந்து இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பாலை, நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.